வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபீமேல் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், ஸ்பெசிஃபிக்காக மேரீடு ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சவால்கள், இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அவங்களோட மைண்ட் செட் எப்படி ப்ராப்பராக வைக்கிறது, இதை பற்றி நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து நிறைய மேல் ஆஸ்பிரன்ஸ் எங்களுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக மேல் மேரீட் ஆஸ்பிரன்ஸ், அது இல்லாமல் ஒரு வயதுக்கு மேலே கொஞ்சம் ஓல்டர் ஏஜில் எக்ஸாமினேஷனை எழுதுகிற மேல் ஆஸ்பிரன்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், இதிலேருந்து மீண்டு வர்றது எப்படி, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார் நான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இது சம்மந்தமாக நம்ம சுற்றி இருக்கவங்களும் சரி, இன்டர்நெட்டும் சரி, இதில் பார்த்திங்கன்னா இந்த மித்து, ரூமர், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், மிஸ் இன்ஃபர்மேஷன் இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. இதில் ஒரு முக்கியமான ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வயசுக்கு மேலே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனா யூபிஎஸ்சி செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம போனால் மார்க்கை போட மாட்டாங்க, உதாரணத்துக்கு இன்டர்வியூலலாம் மார்க் போட மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அது இல்லாமல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட், எஜுகேஷன் பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட், ரீஜன், லாங்குவேஜ், ரிலீஜன் இதை வச்சு கூட யூபிஎஸ்சி நம்மளை எடை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. யூபிஎஸ்சிங்கிற ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, நோட்டிஃபிகேஷனை விட்டுட்டு நீங்கள்லாம் உட்காந்து படிங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுட்டு டெல்லி வரைக்கும் இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளை செலவு பண்ணி வர வச்சுட்டு நம்மளை ஏமாற்றி அனுப்புறதுக்கு அது ஒன்றும் ஒரு ஃப்ராடுலண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. அவங்க வந்து ஃபோர்ஜரி வேலை பண்ணலை, அவங்க ஏதோ பான்சி ஸ்கீமெல்லாம் நடத்தலை. அதனால் இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதே போல் நிறைய பேர் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, வயசு அதிகமானவங்க இன்டர்வியூவில் போனால் மார்க் வராதுன்னு சொல்லுவாங்க, இதுவும் உண்மை கிடையாது. ஸோ வருடா வருடம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இந்த ஃபீல்டில் தான் இருக்கும் நாங்கள் பல வருஷமாக. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே, 32 வயசு, 34 வயசு, 35 வயசுலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தான் செலக்ட் ஆகிறாங்க. ஒரு வயசுக்கு மேலே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் ஸ்கோர் நல்லாவே வரும். ஒரு சில பேருக்கு ஸ்கோர் வரலாம் அவங்க நல்லா பண்ணலன்னு அர்த்தம். ஏன் இந்த வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கும் அதிகமாக இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, 22 வயசு ஸ்டூடெண்ட்கிட்ட யூபிஎஸ்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப இருக்காது, ஆனால் 35 வயசு ஸ்டூடெண்ட்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ கேள்விகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லா ஆன்சர் பண்ணாங்கன்னா மார்க் வந்துடும். ஓகேங்களா? அப்போது வயசு அதிகமாக இருந்து போகிறாங்க ஆனால் மார்க் வரலைன்னா அந்த கேள்விகளுக்கு சரியாக ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். அதனால தான் மார்க் அந்தளவுக்கு வந்திருக்காதே தவிர, வயசு அதிகம் இருக்கிறதுனால மட்டும் நம்மளை பிளான் பண்ணி விக்டிமைஸ் பண்ணி யூபிஎஸ்சி அனுப்ப மாட்டாங்க. அதனால் இதை தயவு செஞ்சு மைண்டில் வைங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நான் வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமினேஷனும் சரி 30 வயசுக்கு மேலே செலக்ட் ஆகியிருக்காங்க. 32, 33 அதுக்கும் மேலே கூட செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் நிறைய பேர் மேரீட் ஆனவங்க. ஸோ இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் என்னால் சொல்ல முடியும். அதனால் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கும் நம்ம வயசுக்கும் மேரேஜுக்கும் சம்மந்தம் இருக்கா, மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்றதே விட்டுருங்க, ஜென்ரலாக மற்ற ஃபீல்டு எடுத்திங்கன்னா கூட மேரேஜுக்கும் நம்முடைய கரியருக்கும் சம்மந்தம் இல்லை. உதாரணத்துக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய், ஃபார்மர் பிஎம் ஆஃப் இந்தியா, அவர் அன்மேரிட் மேன். டாக்டர் மன்மோகன் சிங், அவரும் ஃபார்மர் பிஎம் ஆஃப் இந்தியா, இவர் மேரிட் மேன். ரெண்டு பேருமே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அம்மாவா இல்லையா? இங்கே மேரேஜ் ஒரு ஃபேக்டரா, இங்கே மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஒரு ஃபேக்டரா? ஸோ மேரேஜ் இங்கே ஒரு ஃபேக்டர் கிடையாது. அதே போல் சினிமா எடுத்துங்களேன், ரஜினிகாந்த் அவர் மிகப்பெரிய ஆக்டர், மேரீட் மேன். சல்மான் கான் அவரும் மிகப்பெரிய ஆக்டர், அவர் அன்மேரிட் மேன். இங்கே எங்கேருந்து மேரேஜ் வந்துச்சு? அதனால் கரியருக்கும் நம்ம ப்ரொஃபஷனுக்கும் கோலுக்கும் ஆம்பிஷனுக்கும் மேரேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இதுதான் உண்மை. ஸோ யூபிஎஸ்சியிலுமே இதுதான் நடந்துட்டு வருது, சரியா? சரி, ஆனாலும் இந்த வயசு கொஞ்சம் அதிகமாயிட்டாலே கொஞ்சம் ப்ரெஷர் வரும், இது உண்மை தான், இது வந்து நியாயமானது தான். ஸோ யங் ஏஜில் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வயசு அதிகமானதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, இதை நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். அது இல்லாமல் அவங்க செலக்ட் ஆனாலும் சரி செலக்ட் ஆகலனாலும் சரி எனக்கு எதுனாலும் ஓகே நினைப்பேன், அவங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்காது.
அந்த ப்ரெஷர் இல்லாதனாலே அவங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்து போயிடுவாங்க. ஆனால் ஜென்ரலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆண் ஒரு வயதுக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே இந்த எக்ஸாமினேஷன் எழுதுனாலாம் ஜென்ரலாக கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது வந்து உண்மை தான். பர்சனலாக நானுமே இந்த எக்ஸாமினேஷனில் நிறைய சவால்களை சந்திச்சிருக்கேன். 25 வயசில் நான் என்னுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸ் இவங்க சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய அழுத்தம் இது இருக்கும். ஒரு சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நானுமே நிறைய இந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சிருக்கேன். நிறைய அவமானங்களையும் நான் வந்து சந்திச்சிருக்கேன். யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் நான் எழுதியே கொடுத்தேன். எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து. ப்ராப்பர்ட்டியில் எனக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஸோ 1 ரூபாய் கூட இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வேண்டாம் அப்படின்னு நான் எழுதியே கொடுத்தேன். காரணம் என்னென்னா இந்த எக்ஸாமினேஷன் இறங்குறது என்னுடைய ரிஸ்கில் நான் இறங்குறேன். ஸோ இதுக்கு மற்றவங்க யாருமே லைபிலிட்டி இல்லை அப்படின்றத நான் சொல்கிறதுக்காக நான் எழுதி கொடுத்தேன். அதே போல் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதே நான் சொன்னேன். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த அளவுக்கு சவால்களை நானும் சந்திச்சிருக்கேன் ஓகேங்களா. அதே போல் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு இவங்களும் மத்தியிலிருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு லைப்ரரி போவோம், அங்கே நிறைய பேர் வருவாங்க. அங்கே இந்த ஸ்டாஃப் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையிலேருந்து நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஒரு சிவில் சர்வீசஸ்க்கு வரணும், நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு நினச்சி வந்திருக்கோம். ஆனால் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த பையன் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்திருக்காரு, ஒரு வேலை வாய்ப்புக்காக வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்மளை பார்ப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி தான் இருக்கும். நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்படி தான் கேட்பாங்க, என்ன தம்பி வேலை கிடச்சிச்சான்னு கேட்பாங்க. நமக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வரும்போது கொஞ்சம் டிஸ்கரேஜிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சவால்களும் நாங்கள் சந்தித்து தான் வந்திருக்கோம். அதே போல் இந்த மேரேஜ் அப்படின்னு வரும்போது இதுலேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே மேரேஜ் இன் த சென்ஸ் அந்த லைஃப் பார்ட்னரை சர்ச் பண்ணுற அந்த ப்ராசஸ். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் பார்ட்னரை சர்ச் பண்ணும்போது இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலுமே நம்ம இதை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தனையில் இருக்கும்போது நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் அது ஜென்ரலாக அந்த ஃபீமேல் ஃபேமிலி சைடில் பார்த்திங்கன்னா அந்த பிரைட் அவங்களுடைய ஃபேமிலி சைடில் ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நேச்சுரலாக இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மத்தியில் இருக்குது. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஜென்ரலாக ஒரு பிரைட் குரூமை சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாபில் இருக்கணும், இன்கம் ஸ்டேபிளாக இருக்கணும், ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் ஸ்டேபிளான ஒரு ஜாபில் இருக்கணும் அப்படி தான் ஜென்ரலாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம போய் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இந்த எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அதை அப்ரிஷியேட் பண்ணவும் மாட்டாங்க. அந்த ஃபேமிலிக்கும் சரி அந்த பிரைடுக்கும் சரி அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஒரு மேரேஜ் அலையன்ஸ் ஒரு வீட்டில் போய் நம்ம விசிட் பண்ணுறோனாலே அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, இந்த ப்ராசஸே ஒரு விதமான அன்வான்டாக இருக்கே அப்படின்னே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து மீண்டு தான் வந்தேன். ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சராசரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த டைமில் வந்து ஒரு ஃப்யூச்சர் நமக்கு வந்து லைஃப் பார்ட்னராக வரவங்க ஒரு சிம்பிளான மிடில் கிளாஸ்லேருந்து வந்தால் போதும், ஓரளவு எஜுகேட்டடாக இருக்கணும், வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். என்னுடைய ஒய்ஃபுமே அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அமைஞ்சாங்க. அதே போல் மேரேஜ் நடக்கும்பொழுது அந்த வெட்டிங் நடக்கிற அந்த நேரத்துலையும் நிறைய சவால்களை சந்தித்தேன், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் இவங்களே பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் உருவாக்குனாங்க. ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய முட்டுக்கட்டைகள் வந்துச்சு. ஸோ என்னுடைய அந்த பயாலஜிக்கல் மதர் அது இல்லாமல் இந்த நபர் இவங்கள சம்மந்தப்பட்ட சில பேரே பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்குனாங்க. அதெல்லாம் மீண்டு தான் நான் வந்து வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நபர்கள்கிட்டருந்து விலகி தான் நான் வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் நானுமே சந்திச்சிருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கோங்க, இதெல்லாம் மீண்டு தான் நம்ம வரணும். ஸோ இன்றைக்கி தேதியில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஸோ நடுவில் எனக்கு மற்ற சில வாய்ப்புகள்லாம் வந்துச்சு, இந்த மீடியா ஃபீல்டில் கூட வந்துச்சு. ஆனால் அதிலெலாம் போய் ஜாயின் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம கெயின் பண்ண நாலேஜை மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணணும், அவங்கள உருவாக்கணும் அப்படின்ற லட்சியத்தில் நான் இந்த ஆசிரியர் அப்படின்ற ரோலை நான் இப்போ வந்து ரொம்ப விரும்பியே நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த மேரீடு மேல் ஆஸ்பிரன்ஸ் அது இல்லாமல் கொஞ்சம் ஓல்டர் மேல் ஆஸ்பிரன்ஸ் இவங்க இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனும் பர்சனல் லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீமேல் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணணும் அதே தான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறேன். உங்கள் மேரேஜுங்கிறது வேறு,
ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்றது வேறு. ஒருவேளை நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை மேரேஜே வேணாம் நினச்சாலும் பரவாயில்ல, ஹைபாத்தட்டிக்கலாம் நான் சொல்கிறேன். ஐஏஎஸ் எக்ஸாம்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், உங்களோட பர்சனல் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதையும் இதையும் ஒன்றா சேர்க்காதீங்க, அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் இறங்கி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். டெய்லிக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சரியான மைண்ட் செட்டில் இருக்கணும், ஒரு வில் பவரோடு நீங்கள் செயல்பட்டுட்டே இருக்கணும், எல்லாத்துக்கு மேலே அவசரப்படக்கூடாது. ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டு போனீங்கன்னா கூட உங்கள் கரியருங்கிறது தனி, உங்கள் மேரேஜுங்கிறது தனி, உங்களுடைய விருப்பமான வேலையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஐஏஎஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இதை நீங்கள் தைரியமாக செலக்ட் பண்ணணும், இது தனி, மேரேஜுங்கிறது தனி. ஸோ இந்த மீன் டைமில் ஒரு மேரேஜ் அலையன்ஸ் அமைதுனா கூட நான் சொன்னது போல் அந்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது ஓகேனா நீங்கள் மேரேஜ் பண்ணலாம், மேற்கொண்டு நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதே போல் நிறைய மேல் கேண்டிடேட்ஸ் அவங்க பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, பேக்கப் எனக்கு இல்லை, பேக்கப் இல்லாமே இதில் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பேக்கப் அப்படின்றது என்ன, பேக்கப்ன்றது என்னென்னா ஒரு வேலை, ஒரு சம்பளம், இது மட்டும் பேக்கப் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்லு, நாலேஜ், உங்கள் விருப்பம், நீங்கள் லைஃப்பில் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் ஏற்கனவே ஒன்று இருக்கும், அது என்னவாக வேணால் இருக்கலாம், அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அது வேறு ஏதாவது ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாங்க, ஒரு விருப்பமான ஒரு வேலை, இதை நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேக்கப்பாக வச்சுங்க, இதுதான் முக்கியம். அந்த மாதிரி நானுமே வச்சுருந்தேன். உதாரணத்துக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஃபிட்னஸில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அந்த ஃபீல்டில் நான் சைமல்டேனியஸாக இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ஃபிட்னஸ்லாம் நான் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விரும்பின ஒரு வேலையை நீங்கள் பேக்கப்பாக வைங்க. ஸோ அது ஒரு கவர்மெண்ட் வேலையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக கூட இருக்கலாம், எந்த வேலை வேணால் இருக்கலாம், எந்த வேலையுமே வந்து இன்ஃபீரியர் கிடையாது. ஸோ நம்ம வந்து உழைப்பு போடுறோம், அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்குன்னா எல்லா வேலையும் ஒரே வேலை தான். ரோட்டில் உட்காந்து ஷூ போடுற வேலையும் ஒரே வேலை தான், ஓகேங்களா, ஷூ ரிப்பேர் பண்ணுற வேலையும் ஒரே வேலை தான், பிரைம் மினிஸ்டர் வேலையும் ஒரே வேலை தான். ஸோ டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்க, விருப்பத்தோடு பண்ணுறீங்கன்னா எல்லா வேலைக்கும் வேல்யூ வந்து ஈக்குவல் வேல்யூ தான், ஓகேங்களா, நம்மளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதனால் ஏதாவது ஒரு வேலை இதை வந்து பேக்கப்பாக வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமினேஷனில் இறங்கணும். நீங்கள் கேட்கலாம் அப்போ பேக்கப்பாக வச்சுக்கணுன்னா அப்போ ஒரு வேலை அதில் ஃபெயில் ஆகிடுவேணான்னு கேட்கலாம், அதுக்காக இல்லை, பாஸ் பண்ணுறது தான் நான் இறங்க சொல்கிறேன். ஆனால் ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு செக்யூரிட்டி, இதுக்காக ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது. அந்த பேக்கப் ஜாபில் ஒருவேளை வருமானம் ரொம்ப வரலைன்னா கூட அது பெரிய இஷ்யூ இல்லை, ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பேக்கப்பாக வைக்கணும். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பேக்கப் வைக்கிறேன் பேக்கப் வைக்கிறேன்னு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் அரைகுறையாக இறங்குறது, இன்னொரு எக்ஸாமுக்கு அரைகுறையாக இறங்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே கொஞ்சம் வாயை வைக்கிறது, அவங்க கொஞ்சம் வாயை வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு கேட்டால் நான் பேக்கப் வைக்கிறேன் பேக்கப் வைக்கிறேன்னு, இதையும் ஃபுல்லாக பண்ணுறதில்லை, அதையும் ஃபுல்லாக பண்ணுறதில்ல, இந்த தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் பேக்கப்பாக வைக்கக்கூடிய வேலை எப்படி இருக்கணும்னா, அதில் அழுத்தம் நிறையா இருக்கக்கூடாது, நீங்கள் விரும்பி செய்கிறதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பேக்கப்பாக வைங்க. நீங்கள் டிரைவர் வேலையை பேக்கப்பாக வச்சா கூட வைங்க. இந்த உலகத்தில் எதுவுமே மட்டும் கிடையாது, நம்மளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா வேலையும் ஒன்று தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல டிரைவரா, டிரைவிங்கை கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லைங்க, எல்லா வேலையும் ஒன்று தான், சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரும்போது உங்கள் மைண்டே ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், ஸோ என்னோடய அகாடமிக் பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு ஆல்ரெடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை வச்சு ஒரு பேக்கப் நீயே உருவாக்கிக்கோ, ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை நீயே உருவாக்கிக்கோன்னு உங்கள் மைண்டு சொல்லும். ஸோ சைட்டில் ஒன்று உருவாக்கி வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ரொஃபஷனில் இறங்கிடுங்க. கரெக்டாக நீங்கள் இறங்கிட்டீங்க, ஐஏஎஸ் எக்ஸாமில் இறங்கி கரெக்டான பாதையில் இறங்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க, தோல்வி அப்படின்றதே உங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நீங்கள் வந்து மனசில் வைக்கணும். இந்த உலகம் பார்த்திங்கன்னா இந்த ஹிப்போக்ரிசி ரொம்ப அதிகம், அன்ஃபார்ச்சுனேட்டாக சொசைட்டி இப்படி தான் இருக்குது. சினிமாவில் போய் ஹீரோ போலியாக பல விஷயங்களை பண்ணுவார், அதுக்கு வந்து கிளாப் பண்ணிட்டு வருவோம் நாம். ஸோ பிளாக்கில் போய் சினிமா உட்காந்துட்டு கிளாப் பண்ணிட்டு வருவோம். ஆனால் ஒரு இளைஞன், ஒரு ஆண், ஒரு லட்சியத்துக்காக இறங்கியிருக்கான்னா இந்த உலகம், இந்த சமுதாயம் எப்படி பார்க்கணும், கேலி கிண்டல் இதோட பார்க்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிலை இப்படி இருக்குது, இந்த ஜெலசி எல்லாமே இருக்கும், வன்மம் கூட இருக்கும், இருக்கும், இதுதான் உண்மை. அதெல்லாம் நீங்கள் மீண்டு வரணும், இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுருணும், இதெல்லாம் மீண்டு நீங்கள் தைரியமாக இதில் இறங்கினா தான் சாதிக்க முடியும். அதனால் அந்த நெகட்டிவ்ஸை ஓரம் கட்டி வச்சுருங்க. எனக்கு 30 வயசு ஆகுது, 32 வயசு ஆகுது, இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் மைண்டில் இருக்கவே கூடாது.
உங்களுக்கு 32 வயசு ஆகுதா, நானும் ஒன்று தான், 21 வயசு பையனும் ஒன்று தான், ரெண்டு பேருமே அங்கே ஈக்குவல் தான் அப்படின்றத மைண்டில் ஃபேர்மாக வச்சுட்டு எக்ஸாமினேஷனில் இறங்கணும். இந்த மாதிரி இறங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்சீட் பண்ணுவீங்க. அதே போல் இந்த மேரீட் லைஃப், ஜென்ரலாக பர்சனல் லைஃபை செப்பரேட்டாக வைங்க, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனை செப்பரேட்டாக வைங்க, இது தனி அது தனி. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் சக்சீட் பண்ணிவிடுவீங்க, எந்த விதமான அழுத்தமோ உங்களுக்கு இருக்காது. அதே போல் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பசங்க பண்ணுற தப்பு, இவங்களுக்காக நான் ஐஏஎஸ் ஆவேன், அவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஐஏஎஸ் ஆவேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை மதிக்கலை, அவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, இல்லை ஒருவேளை ஒய்ஃபை கூட அவமானப்படுத்துகிறாங்க, வீட்டில் இருக்கவங்க அவமானப்படுத்துகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவமானப்படுத்திட்டாங்க, அதனால் ஐஏஎஸ் ஆகி காட்டுறேன். தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனத்தை வச்சுக்காதீங்க, உங்களுக்காக ஐஏஎஸ் ஆகும். உலகமே உங்களை அசிங்கப்படுத்தியிருந்தாலும் உலகத்துக்காக ஐஏஎஸ் ஆகக்கூடாது, உங்களுக்காக ஐஏஎஸ் ஆகுங்க. உங்கள் டேலண்ட், உங்கள் ஸ்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஐஏஎஸ் ஆகுங்க, ரெக்கக்னிஷனுக்காக ஐஏஎஸ் ஆகுங்க, நாட்டுக்கு சேவை பண்ணணும் அதுக்கு ஐஏஎஸ் ஆகுங்க. ஓகேங்களா? அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் மன்மோகன் சிங், இவங்களெல்லாம் மனசில் வைங்க, எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்க இவங்களெல்லாம் மனசில் வைங்க, இவங்கள மாதிரி ஆகணும், நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இதை வந்து மனசில் வைங்க. நிறைய சிவில் சர்வன்ஸ் இருக்காங்க இந்தியாவில், இவங்கள மாதிரி நானும் ஆகணும், நானும் ஒரு நல்ல சிவில் சர்வெண்ட்டாக வரணும், இந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் ஐஏஎஸ் ஆக பாருங்களே தவிர, அவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணுறேன், இவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணுறேன், இந்த மாதிரி நெகட்டிவ் அப்ரோச் வேணும். இந்த மாதிரி நெகட்டிவ் அப்ரோச் இருந்தாலே இதுவே எல்லா எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணிடும், உட்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் மண்டேல எதுவுமே ஏறாது. காரணம்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதிலேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ எப்போ உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, அந்த நம்பிக்கை வருதோ, அந்த நேரத்தில் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு நிச்சயம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.